வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் சிவதனுசுவை பற்றி அறிந்திராத ரகசியங்கள். சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுக்கள், அதாவது வில்கள் உண்டு. இவை அனைத்துமே சிவதனுசு என்றே கூறுகிறோம். மக்களின் சிற்றறிவுக்கு தெரிந்தவரை சிவபெருமான் தன்னிடம் உள்ள மூன்று சிவதனுசுக்களை சிவபிரசாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அளித்துள்ளார். இதில் ஒன்றுதான் இராவணனின் தவத்தை மெச்சி அவருக்கு அளிக்கப்பட்டதாகும். சிவபெருமானே வழங்கிய வில் என்றால் அதனுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது சொல்லாமலே விளங்குமல்லவா? சிவதனுசுவை வைத்திருக்கும் ஒருவரை எந்த உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரைதான் அது சிவபிரசாதமாக இருக்கும். அதனை தவறாக பயன்படுத்தினால் அதன் சக்தியோ இழந்துவிடும். இதை பூரணமாக உணர்ந்தவர்தான் இராவணன். ஆனால் தான் என்ற அகங்காரம் காரணமாக சிவவாக்கை மறந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று அனைத்து லோகங்களையும் வென்று தேவர்கள் கந்தர்வர்கள் என்று அனைவரையும் வென்றார். நவகிரக லோகங்களுக்கும் சென்று எல்லா நவகிரகங்களையும் தன்னுடைய அடிமையாக்கி தன்னுடைய சிம்மாசன படிக்கட்டுக்களாக்கி அவர்களை அவமானப்படுத்தினார். இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசுவின் சக்தியோ சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது. அனைத்து லோகங்களையும் வென்ற இராவணனோ கடைசியில் பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மனை வென்று தனக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் விருப்பம். பிரம்மலோகம் சென்ற இராவணனுக்கோ ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இராவணனின் தவறான செய்கையால் தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்த சிவதனுசு இராவணன் பிரம்மலோகத்தை அடைந்தவுடன் முழுவதுமாக தன்னுடைய சக்தியை இழந்துவிட்டது. இதனை சற்றும் எதிர்பாராத இராவணன் செய்வதறியாது திகைத்தார். பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெட்கமடைந்து தலை குனிந்தார் இராவணன். தன்னுடைய செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வருந்தி உடனடியாக தன்னுடைய சொந்த அரக்கலோகத்திற்கு வெறும் கையுடன் திரும்பிவிட்டார். இனி சிவதனுசால் என்ன பயன் என்று எண்ணி அதனை தூக்கி எறிந்தார் இராவணன். இதனை பார்த்தார் ஜனக மகாராஜா. சிவபிரசாதம் என்றுமே சிவபிரசாதம் அல்லவா? இதனை இராவணன் ஏன் அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவதனுசுவை தான் எடுத்து வைத்து கொண்டு அதற்கு தினமும் எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளையும் பன்னெடுங்காலமாக ஆற்றி வந்தார் ஜனக மகாராஜா. காலச்சக்கரமோ சுழன்றது. குழந்தை பாக்கியம் இல்லாததால் சீதையை பூமியில் கண்டெடுத்து தன் மகளாக ஜனகர் வளர்த்து வந்தார் அல்லவா? சீதை சிறுமியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய தோழியுடன் பூ பந்தோ விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பந்தோ உருண்டு போய் சிவதனுசுவின் கீழ் மறைந்துவிட்டது. பந்தை தேடி வந்த சீதையோ தன்னுடைய இடது கையால் சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடித்து கொண்டு வலது கையால் பந்தை எடுத்து கொண்டு ஓடிவிட்டாள். இந்த காட்சியை கண்ட ஜனக மகாராஜாவுக்கோ ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் சிவதனுசுவை 1000 வீர மல்லர்கள் சேர்ந்தால்தான் நகர்த்தவே முடியும். ஆனால் இந்த குழந்தையோ அலட்சியமாக இடது கையால் தூக்கிவிட்டதே. அவரால் தன்னுடைய கண்ணை நம்பவே முடியவில்லை. அதே சமயத்தில் இன்னொரு வருத்தமும் அவருக்கு ஏற்பட்டது. இந்த பராக்கிரமம் பொருந்திய கன்னியை எவருக்கு மனம் முடிப்பது? இவளுக்கே இவ்வளவு ஆன்மீக பலம் இருந்தால் இந்த சிறுமியை மணக்கும் வீரனோ எத்தகைய பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும்? உண்மையில் அப்படி ஒருவன் 7 உலகத்திலும் இருக்கின்றானா என்பதே சந்தேகம். இருந்தாலும் எப்படி, எங்கே அவனை தேடுவது? இப்படி பல்வேறு சிந்தனைகளின் இடையே உழன்றார் ஜனக மகாராஜா. மகளுக்கோ திருமண வயது வந்தவுடன் தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது என்பதை ஆலோசித்தார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய அற்புதமான யோசனைகளையெல்லாம் கூறினார்கள். இறுதியில் சிவதனுசுவை நானேற்றி உடைப்பவருக்கே சீதாதேவி மனைவியாவாள் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு நடந்தவைகள்தான் உங்களுக்கே நன்றாக தெரியுமே. ஸ்ரீராமர் சிவதனுசை நானேற்றி உடைத்து விட்டார். அதற்கு பிறகு அவருக்கும் திருமணம் நடந்தது. அதற்கு பின்பு முறிந்த சிவதனுசு என்ன ஆயிற்று என்பதை பற்றி காண்போமா?
நாம் நினைப்பது போல சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டும் அன்று. சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்திகளின் ஒரு கூறு. சிவதனுசில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்தனர். தனுசு முறிந்ததால் அனைத்து தெய்வீக சக்திகளும் வெளிவந்து தாங்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தன. எல்லோரும் ஜனக மகாராஜாவை வணங்கி, சுவாமி, பன்னெடுங்காலமாக நாங்கள் இந்த சிவதனுசிலேதான் குடிக்கொண்டுள்ளோம். இப்பொழுது இந்த சிவதனுசோ முறிந்துவிட்டதால் நாங்கள் எங்கே செல்வது? எங்களுக்கு சாத்வீகமாக எதிலும் ஈடுபட முடியாது. தனுர்வேதத்தில் லயித்துள்ள எங்களுக்கு வீரம் சண்டை இவற்றில்தான் மனம் ஏற்படும். எனவே தாங்கள் எங்களுடைய மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்றவுடன் ஜனகரோ ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்பு சிவதனுசிலிருந்து வெளிவந்த எல்லா தேவ தெய்வங்களின் சக்திகளையும் 108 அஸ்திரங்களில் ஆவாகனம் செய்தார். அந்த 108 அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசாக அளித்துவிட்டார். அந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பார தூணிலேயே குடிக்கொண்டு ராமருக்கோ உறுதுணையாக நின்றன. இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ராவணனின் உடலை துளைத்தது, அவரை பரலோகத்திற்கு அனுப்பியதும் இந்த 108 அஸ்திர சக்திகளே. ராவணன் சிவதனுசுவை முறையாக பயன்படுத்தாமல் யாரையெல்லாம் அதர்மமாக துன்புறுத்தினாரோ அவர்களுடைய சாபங்களே சிவதனுசு அஸ்திரங்களாக மாறி அவர் உயிரையும் கவர்ந்தன. உண்மையில் ராமரோ ராவணனை கொல்லவில்லை. ராவணனுடைய தீவினைகளே அவருடைய உயிரை கவர்ந்தது. தன் வினை தன்னை சுடும் என்ற முதுமொழிக்கு நிரூபணமாக நின்றதும் சிவதனுசே. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா சிவதனுசை பற்றி? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.